வெல்கம் டு டெக்னிக்கல் பீஸ். ஷோமியோட லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேமராவில் ப்ரோன்ற ஒரு மோடு வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோ மோட் இருக்கிறது. பட் நிறைய பேருக்கு இந்த ப்ரோ மோடை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்ட்டு தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ப்ரோ மோடை யூஸ் பண்ணி டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு ஈக்குவல் கிளாரிட்டியுடைய ஒரு இமேஜை நாங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நிறைய பேருக்கு எப்படி ப்ராப்பராக ஷூட் பண்ணுறதுன்னு தெரியாதபடியாக தான் நிறைய பேர் நாங்கள் ஷூட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ முடிவில் உங்களால் வந்து அந்த ப்ரோ மோடை யூஸ் பண்ணி டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு ஈக்குவலான கிளாரிட்டியோடைய ஒரு இமேஜை ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு ரெட்மி நோட் 9S மொபைலை தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல், ஐ எம் பியட்ரிக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆன் டெக்னிக்கல் பீஸ் யூடியூப் சேனல். என்னுடைய சேனலில் வந்து நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெக்னிக்கல் வீடியோஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ப்ரோ ஒயிட் பேலன்ஸ். ஸோ ப்ரோ ஒயிட் பேலன்ஸ்ன்றது என்னென்னா எங்களுடைய இமேஜ் ஷூட்டிங் டைமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ன்ற அளவு. ஸோ இந்த டெம்பரேச்சர்ன்ற அளவு நாங்கள் எந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோன் இருக்குது, நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஷாட்டோன்னு நீங்கள் ஷூட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னால் ஆட்டோவில் விட்டு நீங்கள் ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மேலே உள்ள அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களாக மேனுவலாகவே செட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த டெம்பரேச்சரை. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரோ ஃபோக்கஸ். ஸோ இந்த ப்ரோ ஃபோக்கஸ்ன்றது எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஒர்க் பண்ணுதோ சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலம் உங்களால் வந்து உங்களுடைய ஃபோக்கஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள இந்த ஆட்டோண்ட ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினால் ஆட்டோவாக ஃபோக்கஸில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணினால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதை விட நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பீக்கிங்கை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆப்ஷன் நிச்சயமாக உங்களுடைய ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலம் இப்போ பார்த்தீங்கன்னால் எந்த இடம் ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த இடத்தை சுற்றி ரெட் கலர்ஸ் மார்க்கர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சுற்றி ப்ராப்பராக அந்த ரெட் கலர்ஸ் மார்க்கர்ஸ் வரும் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு இமேஜை ஷூட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எப்போவுமே இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி இந்த ஃபோக்கஸை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போவுமே உங்களுக்கு பெட்டரான ஒரு ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரோ ஷட்டர் ஸ்பீடு. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன். எப்படி எங்களை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஷட்டர் ஒர்க் பண்ணுதோ சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து நீங்கள் டொப்பில் யூஸ் பண்ணினால் உங்களுடைய ஷட்டருக்கில் வரக்கூடிய பிரைட்னஸ்ன்ற லெவல் ஹையாக இருக்கிறபடியாக உங்களுடைய பிரைட்னஸ் லெவலும் வந்து கூடவாக இருக்கும். பட் இந்த ஃபோட்டோவையும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோ ஷூட் ஆகிறதுக்கான டைம் வந்து கூடவாக இருக்கும் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கூட யூஸ் பண்ணினால். ஸோ எப்போவுமே இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆட்டோவில் விட்டு ஷூட் பண்ணுறதன் மூலம் உங்களால் பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபியை பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரோ ஐஎஸ்ஓ. ஸோ இந்த ஐஎஸ்ஓன்றது வந்து ஜஸ்ட் எங்களுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் லெவல் தான். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எப்போவுமே நீங்கள் ஆட்டோவில் விட்டு யூஸ் பண்ணுறத விட எந்த இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக நீங்கள் உங்களுடைய ஐஎஸ்ஓவை செட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். ப்ரோ ஈவி. இந்த ஈவின்ற ஆப்ஷனும் வந்து கிட்டத்தட்ட பிரைட்னஸ் மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எப்போவுமே மேனுவலாக செட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஓ செட்டிங்ஸை செட் பண்ணி முடிச்சப்பேருந்து இந்த ஆப்ஷனை செட் பண்ணினீங்கன்னால் உங்களுக்கு பிரைட்னஸான ஒரு பெர்ஃபெக்டான கிளாரிட்டி இமேஜை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அடிஷனலாக மேலே உள்ள செட்டிங்ஸில் போய் எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து உங்களுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ்ன லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அல்லது ஈவியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ எந்த ஆப்ஷன்லையும் வந்து உங்களுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ்ன லெவல் அல்லது உங்களுடைய டார்க்னஸ்ன லெவலை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ்ன லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்க அந்த இடத்த வந்து ரெட் கலர்ஸ் மார்க்கர்ஸ் மூலம் ஷோ ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிரைட்னஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் டார்க்னஸ் லெவலுக்கு போய்க்குள்ள ப்ளூ கலரும் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய பிக்சரை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ரோ லென்சஸ். ஸோ லென்சஸ் எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் டிஃபரெண்ட்டாக இருக்குதோ சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் அல்ட்ராவைட் லென்ஸை பார்க்கலாம். ஸோ அல்ட்ராவைடுன்றது நார்மலாக இருக்கக்கூடிய லென்ஸை விட எக்ஸ்ட்ராவான ஒரு பிரதேசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ரோன்றது வந்து எப்போவுமே ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸையோ வீடியோஸையோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ லென்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேக்ரோ லென்சஸை வந்து நாங்கள் செட் பண்ணி நான் உங்களுக்கான ஃபோக்கஸையோ அல்லது ஐஎஸ்ஓவையோ நீங்கள் செட் பண்ணி ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது எப்போவுமே ஒயிட் லென்சஸ் தான். ஸோ இந்த ஒயிட் லென்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் சீனரி இமேஜஸையோ அல்ல போர்ட்ரேட் இமேஜையோ ஷூட் பண்ணலாம். ப்ரோ மீட்டரிங் மோட்ஸ். ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது சென்டர்வைட்டட். சென்டர்வைட்டடுன்றது எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட் இமேஜஸை ஷூட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு பெஸ்ட்டான ஃபோக்கஸ் தேவைன்னா இந்த சென்டர்வைட்டடை நாங்கள் யூஸ் பண்ணி ஃபோக்கஸோட ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அடுத்தது வந்து ஃப்ரேம் ஆவரேஜ் வந்து நார்மலான ஃபோட்டோகிராஃபிக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறது. அண்ட் அடுத்தது வந்து ஸ்பாட் மீட்டரிங் வந்து எப்போவுமே ஒரு மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸை ஷூட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டான ஒரு ஃபோக்கஸை எங்களுக்கு பெற்றுத்தரும். அண்ட் நார்மலாக நாங்கள் காமனான ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறது எப்போவுமே இந்த ஃப்ரேம் ஆவரேஜ் தான். ஸோ நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கு இதுகளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ரோ ஹை பிக்சல் கேமரா. ஸோ ஒவ்வொரு மொபைல்ஸுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெகா பிக்சல் கேமராஸ் இருக்கும். ஸோ என்னுடைய மொபைலில் வந்து இருக்கக்கூடிய ஹை பிக்சல் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா. ஸோ அதுக்கு தான் இந்த 48 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பேருந்து உங்களுடைய ஃபோக்கஸையோ அல்லது ஷட்டர் ஸ்பீடு ஐஎஸ்ஓ இவி இந்த ஆப்ஷன்ஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ணினால் உங்களால் வந்து 48 மெகா பிக்சலில் வந்து ஹை கிளாரிட்டியான ஒரு இமேஜை வந்து ஈஸியாக ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரோ ஃபில்டர்ஸ். ஸோ கொமனா வந்து எல்லா கேமராஸ்லையுமே வந்து ஃபில்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபில்டர்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஃபோட்டோவை ஷூட் பண்ணுறதுக்கும் நார்மலாக நாங்கள் ஒரு ஃபோட்டோவை ஷூட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணினால் எங்களுடைய பிக்சல்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ ஹை கிளாரிட்டியான பிக்சரை வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதை குறைச்சிக்கொள்ளுங்க. ப்ரோ ஃப்ரேம் சைஸஸ். ஸோ ஃப்ரேம் சைஸில் வந்து 3:4 வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது குறைவு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஹை கிளாரிட்டியான இமேஜை எங்களுக்கு தேவை என்று நினைச்சால் நாங்கள் 9:16 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் ஃபுல்லில் விட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஹை கிளாரிட்டியான இமேஜ் தேவைப்பட்டால். ப்ரோ கிரிட் லைன்ஸ். ஸோ இந்த ப்ரோ கிரிட் லைன்ஸ் வந்து எப்போவுமே கேமராவில் ஆன் பண்ணி வச்சு உங்களுடைய இமேஜஸையோ அல்லது வீடியோஸையோ வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளுங்கள். நார்மலாக வந்து நாங்கள் ஒரு சீனரி இமேஜஸை ஷூட் பண்ணிக்கலையோ இல்லாட்டி ஒரு லேண்ட்ஸ்கேப்பையோ நாங்கள் ஷூட் பண்ணுற டைமில் இந்த கிரிட் லைன்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அலைன்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி நாங்கள் அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸையோ அல்லது ஃபோட்டோவையோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ ஸ்ட்ரைட்டன். இந்த ப்ரோ ஸ்ட்ரைட்டன்ங்கிற ஆப்ஷன் வந்து கிரிட் லைன்ஸ் மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். பட் இந்த ஆப்ஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா வந்து உங்களுடைய லேண்டுக்கு பேரலலாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கொள்றதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பேரலலான ஒரு இமேஜை ஈஸியாக ஷூட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரோ இமேஜஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இது என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸை ஷூட் பண்ணிக்கல நார்மல் ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் போஸ்ட் ப்ராசஸிங் டைமில் அதாவது ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுற டைம்லையோ இல்லாட்டி லைட் ரூமில் எடிட் பண்ணுற டைம்லையோ ஒரு பெஸ்ட்டான டீட்டெயில்ஸை வந்து அந்த ஃபோட்டோவிலேருந்து பெற்றுத்தரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கல இந்த ரோன்ற ஃபங்க்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோஸை ஷூட் பண்ணிக்கொள்ளுங்க. பெஸ்ட்டான ஃபோட்டோவை ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களாலையும் ப்ரோ மோடை யூஸ் பண்ணி டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு ஈக்குவலான ஒரு கிளாரிட்டியுடைய இமேஜை நீ ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்க. எனக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.